ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது 10th கணக்கில் எடுத்துக்காட்டு 6.27 இருக்கிற அந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். இரண்டு கட்டிடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். இரண்டாவது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 30 டிகிரி ஆகும். முதல் கட்டிடத்தின் உயரம் 60 மீட்டர் எனில் இரண்டாவது கட்டடத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, √3 = 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1.732 கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டு கட்டிடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன்ஸ்க்கு பார்க்கலாம். இங்கே ரெண்டு கட்டிடம்னு சொல்கிறாங்க. முதல் கட்டிடம், இது வந்து முதல் கட்டிடம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே, ரெண்டாவது கட்டிடம் இதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது கட்டிடம் இது, ரெண்டாவது கட்டிடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் நான் இது வந்து ஃபஸ்ட்டு சின்னதாகவும் இங்கே செகண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து இரண்டாவது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது கட்டிடம் வந்து எப்படி இருக்கும்னா, உயரம் அதிகமாக இருக்கும். சின்ன கட்டிடம் வந்து நமக்கு வந்து, அதாவது முதல் கட்டிடம் வந்து சின்னதாக இருக்கும். இந்த கான்செப்டுக்காக தான் ஃபஸ்ட்டு இருக்கிற கட்டிடம் வந்து ஹைட்டு கம்மியாகும், ரெண்டாவது இருக்கிற கட்டிடம் வந்து ஹைட் அதிகமாகவும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து என்னது, கட்டிடம் 1. இது வந்து கட்டிடம் 1. இது வந்து செகண்ட் கட்டிடம். ரெண்டு பில்டிங் எடுத்துக்கிட்டோமா, இது ஃபஸ்ட்டு கட்டிடம், இது செகண்ட் கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டுத்துக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிடைமட்ட தொலைவு அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும், இதிலிருந்து ஃபஸ்ட்டு கட்டிடத்துலேருந்து செகண்ட் கட்டிடத்துக்கு வரைக்கும் இருக்கிற அந்த கோணத்தோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 மீட்டர். ஓகேங்களா? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ, 140 மீட்டர். இதுதான் கிடைமட்ட தொலைவு. இது கட்டிடம் 1, இது கட்டிடம் 2. ரெண்டுத்துக்கு இருக்கிற கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். ரெண்டாவது கட்டிடத்தின், இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரண்டாவது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இது இரண்டாவது கட்டிடம், இது முதல் கட்டிடம். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற இறக்க கோணம் அப்படின்னா, இங்கிருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது இருக்கிறது தான் என்னது, இறக்க கோணம். எப்போவுமே நம்ம ஒரு இது இறக்க கோணம் எடுக்கும்போது இதுக்கு ரெஃபரன்ஸ் ஒரு லைன் வரும். ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கலாம். இது ரெஃபரன்ஸ் லைனு. இதுக்குள்ளே இறக்க கோணம் அப்படின்னும் போது நமக்கு டீஃபால்ட்டாக என்ன ஆகும்னா, இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. ஓகேங்களா? இது இறக்க கோணம் 30 டிகிரி. இது வந்து நமக்கு என்ன லென்த் அப்படின்னு தெரியாது, இதோ ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, முதல் கட்டிடத்தின் உயரம் 60 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. முதல் கட்டிடம்னா என்னது, இதுதான் முதல் கட்டிடம். இதோட ஹைட்டு என்ன அப்படின்னா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 மீட்டர். இந்த முதல் கட்டிடத்தோட உயரம் 60 மீட்டர் அப்படின்றத இதில் எழுதிக்கோங்க. இது வந்து 60 மீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் என்ன அப்படின்றது தான் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதிலிருந்து நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த க்வெஸ்டின்லேருந்து நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இங்கிருந்து ஒரு லைன் நான் எடுத்தேன் அப்படின்னா, ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ இங்கே இருக்கிற அதே அளவு தானே இங்கேயும் வரும். இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 60 மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, அதே அளவு தானே இங்கேயும் வரும், 60 மீட்டர் வரும். அப்போ இதை நான் என்ன எடுக்கிறேன், இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் 60 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எதுலேருந்து எது வரைக்கும்,
இந்த அளவுல இருந்து இந்த அளவுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ? 60 மீட்டர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இது இந்த என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும், 60 மீட்டர். அதே போல இங்க இருக்கிற இந்த 140 மீட்டர் தான் இங்கேயும் இதே அளவு தானே, இது சேம் தானே டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 60 மீட்டர் இங்க வந்துருச்சு, இந்த 140 மீட்டரும் இதுவும் எப்படி இருக்க சமமா இருக்கு. அப்ப இதை என்ன எழுதலாம், 140 மீட்டர் அப்படின்னு எழுதலாமா? இங்க இருக்கிறது தான் இந்த இடத்துலயும் வந்துருச்சு. இன்னொன்று, ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது செங்கோண முக்கோணம், அதாவது எதெல்லாம் செங்கோண முக்கோணம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நேம் கொடுத்துடலாம் ஒவ்வொன்றுத்துக்கும். இந்த பில்டிங், ஃபஸ்ட்டு பில்டிங்கான உயரம் வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வந்து டிஸ்டன்ஸ், ஹைட் வந்து ஏபி. ரெண்டாவது கட்டிடத்தோட உயரம் வந்து சிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே மிடலில் ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைனை வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எம்ன்றது ஒரு கோணம் கொடுக்குது இல்லையா, இது இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம். இது எவ்வளோன்னா 90 டிகிரி அப்படின்னு இருக்கு. எப்போவுமே ஒரு செங்கோண முக்கோணத்தோட ஆப்போசிட்டில் இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அதே சேம் ஆங்கிள் தான் இங்கே ரெண்டுமே சேமாக இருக்கும். அதாவது எதிர்பக்கங்கள் வந்து இங்கே எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இந்த இடத்துல இருக்கும். அப்போ இது என்னன்னு சொல்லலாம், 30 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியணும். ஓகே, நமக்கு தெரிய வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டாவது கட்டிடத்தோட உயரம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இதை வந்து நான் என்னென்னு எடுக்கிறேன், ஹெச் அப்படின்னு நேம் கொடுக்குறேன், ஹெச் மீட்டர். எனக்கு தெரியாது இந்த ரெண்டாவது கட்டிடத்தோட ஹைட் வந்து எனக்கு தெரியாது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ முதல்ல வந்து எதெல்லாம் சேமாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் சேமாக இருக்குதுன்னு பாருங்கள், கட்டிடம் ஏபி, கட்டிடம் ஏபின்றது என்னது, முதல் கட்டிடத்தோட உயரம் ஏபி வந்து எதுக்கு சமமாக இருக்குது, ரெண்டாவது கட்டிடத்தில் டிஎம் வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது, டிக்கும் எம்முக்கும் ஈக்குவலாக இருக்குது. எவ்வளோ அது? 60 மீட்டர், சரிங்களா? அதே போல் கிடைமட்ட தொலைவு, ரெண்டு கட்டிடத்திற்கு இருக்கிற கிடைமட்ட தொலைவுனா பிடி, பிடின்னு சொல்லலாம் இல்லைன்னா டிபின்னு சொல்லலாம், அதே போல் ஏபிஏ பிஏன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ்ன்றதுனால சேமாக தான் இருக்கும். இந்த பிடி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏஎம்முக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏஎம் இஸ் ஈக்குவல் டு 140 மீட்டர். ஓகேங்களா, இப்போ இந்த ஹைட்டும் தெரிஞ்சிச்சு, இந்த ஹைட்டும் தெரிஞ்சிச்சு. இப்போ டோட்டல் ஹெச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு டோட்டல் ஹெச்சுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டோட்டல் ஹெச் கண்டுபிடிக்கணும்னா எதுலேருந்து எதை ஆட் பண்ணோம், டிஎம்ஐயும். இப்போ டிஎம்ஐயும் இந்த எம்சியும் ஆட் பண்ணனா எனக்கு டோட்டல் ஹைட் கிடச்சிரும் இல்லையா. அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது என்னது, எம்டி ஆர் டிஎம், டிஎம் ப்ளஸ் எம்சி, டிஎம்ஐயும் எம்சியும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் ஹைட் கிடச்சிரும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் மெயின் நமக்கு ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்மோட வேல்யூ தெரியும். டிஎம்மோட வேல்யூ என்னது, 60 மீட்டர். அப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர் ப்ளஸ் எம்சி. எம்சின்றது நமக்கு தெரியாது, அதை இனிமே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எம்சி கண்டுபிடிக்கணுன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, இங்கே இருக்கு இல்லையா அந்த செங்கோண முக்கோணம், இந்த செங்கோண முக்கோணத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏஎம்சி அப்படின்றது ஒரு செங்கோண முக்கோணம், எனக்கு இந்த ஹைட்டு நமக்கு தேவை அப்படின்னா இங்கிருந்து ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கிருந்து நீ ஆங்கிள் எடுக்கிறேன்னா என்னென்னு எடுக்கலாம், டேன் டீட்டா, டேன் 30. இங்கே டீட்டான்றது எவ்வளோ, 30 டிகிரி. அப்போ டேன் 30 ஈக்குவல் டு, டேன் 30 ஈக்குவல் டு, இங்கே எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு. இப்போ இது இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும், அதாவது அடுத்துள்ள எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு எழுதலாம். எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த ஆங்கிளில் எது எதுக்கு இது எதிர்பக்கமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஆங்கிளுக்கு எது பக்கம் எது, இதுதான் எதிர்பக்கம். ஓகே, அடுத்துள்ள பக்கம்ன்றது ஏஎம்ன்றது அடுத்துள்ள பக்கம். இந்த டீட்டாக்கு டேன் 30க்கு ஆப்போசிட் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்சி ஆர் சிஎம், அடுத்துள்ள பக்கம்ன்றது ஏஎம் அப்படி இல்லைன்னா எம்ஏ அப்படின்னு சொல்லலாம். இதை இங்கே எழுதலாம், எதிர்பக்கம் என்றது என்னது, எம்சி டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம்ன்றது ஏஎம்.
இப்போ நமக்கு எம்சியோட வேல்யூ தெரியும். எம்சி எவ்வளோ? நமக்கு எம்சி தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன தெரியும்? ஏஎம் தெரியும். ஏஎம்மோட வேல்யூ எவ்வளோ? 140. MARAM. அப்போ டேன் 30 ஈக்குவல் டு எம்சி டிவைடட் பை இந்த ஏஎம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 140 மீட்டர். 140 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டென் தேர்ட்டிக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். டென் தேர்ட்டிக்கு வேல்யூ என்னது? √1/√3 அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து கண்டிப்பாக இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். டென் தேர்ட்டிக்கு வேல்யூ என்னது? 1/√3. தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எம்சி டிவைடட் பை 140. எனக்கு என்ன தேவை? எம்சியோட வேல்யூ தேவை. இந்த 140 ஈக்குவல் டு இந்த சைடில் கொண்டு வந்துட்டேன்னா 140/√3 ஈக்குவல் டு எம்சின்னு வருமா? ஓகே, இதை நான் வந்து வேறு மாதிரி எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எம்சி எழுதிக்கிறேன், இதை வந்து அந்த சைடில் கொண்டு போயிடுறேன். அப்போ 140/√3 இருக்கும். இந்த ரூட் த்ரீயை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் ரூட் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா சேம் வேல்யூ கிடச்சிருமா? √3 × √3 இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இதில் நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும், டினாமினேட்டர் என்ன வரும்? 140, அதாவது 140/√3/3 வருமா? √3 √3 ரெண்டு முறை எடுத்தோம்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும், உள்ளே இருக்கிற வேல்யூ தான் வரும். அப்போ 140/√3/3 அப்படின்னு வரும். நமக்கு இங்கே ரூட் த்ரீக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்லே? 1.732 இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சில நேரத்தில் கொடுக்கலன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அந்த வேல்யூவை. 140/√3/1.732 ஓகேங்களா? சாரி, இந்த ரூட்டுக்கு தான் நம்ம √3 அப்ளை பண்ண போகிறோம். √3 வேல்யூ 1.732/3. இப்போ இந்த இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா எத்தனை முறை நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 × 140 × 3 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்காக செப்பரேட்டாக, ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதுனால இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். 140 3 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 4 3, அதாவது 4 × 12, மீதி இருக்கிறது வந்து 2. அகெயின் திரும்ப நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 6 × 18 வரும். ஓகேவா? இதுலேருந்து கழித்தோம்னா 2. இப்போ நம்ம புள்ளி வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். அகெயின் 6 × 18 திரும்ப அதுலேருந்து கழிச்சிங்கன்னா திரும்ப 2 வரும். திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 6 × 18 திரும்ப 2 வரும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை எத்தனை முறை இது பண்ணிக்கலாம்னா 46.67 அப்படின்னு, அதாவது 6 6 போயிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு வேல்யூ இதில், அதாவது 6 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ இதில் கூட்டிக்கலாம். கூட்டிக்கிட்டு இதை நம்ம நிறுத்திக்கலாம் முழு எண்ணை, அப்படியே கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ 46.67 மாற்றிக்கலாமா? அப்போ இதை வந்து இது வரைக்கும் கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது? 46.67 வருது. இப்போ இந்த 46.67 1.732 நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஓகே, பெருக்கி நீங்கள் ஆன்சர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 80.83 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எம்சி வேல்யூ. எம்சியோட வேல்யூ என்னது? 180.83 அப்படின்றது தான். ஆனால் நமக்கு ஹைட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டிஎம் ப்ளஸ் எம்சின்னு பார்த்தோம். அதாவது இதில் நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 60+MC. அதை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இந்த இந்த ஈக்குவேஷனில் நம்ம இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஹெச்சோட வேல்யூவில் நமக்கு எம்சி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், அதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 60+80.83 ஓகேங்களா? 80.83 நம்ம இதோட ஆட் பண்ணோம்னா நமக்கு வர்றது என்னது? 140.83. அப்போ இரண்டாவது கட்டிடத்தின் உயரம், இரண்டாவது கட்டிடத்தின் உயரம்
இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் 140.83 மீட்டர். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்.